63 நாயன்மார்கள் வரிசையில 42வதா அதிபத்த நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டில் உள்ள கடற்கரை நகரம் தான் நாகப்பட்டினம். அதுக்கு பக்கத்தில் உள்ள நுழைப்பாடிங்கிற கிராமத்தில் மீன் பிடிக்கும் பரதவர் இனத்தில் பிறந்தவர் தான் அதிபத்த நாயனார். அந்த இடத்துல இருக்கிற பரதவருக்கு அவர் தான் தலைவராகவும் விளங்கினார். அதிபத்தர் சிவன் மேலே பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அதனால் நாள்தோறும் அவர் மீன் பிடிக்க போகும்போது தன்னுடைய வலையில் அகப்படுற சிறந்த மீனை சிவபெருமானுக்குன்னு கடலிலேயே மறுபடியும் விட்டு விடுவார். இதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஆரம்ப நாட்களில் அவருக்கு நிறைய மீன்கள் கிடைச்சிது. அதை கொண்டு அவர் நல்ல செல்வ வாழ்க்கையை வாழ்ந்தார். அடியவர்களை சோதிப்பதை தன்னுடைய விளையாடலாக கொண்ட சிவபெருமான் அதிபத்தரையும் சோதிக்க விரும்பினார். ஆரம்பத்தில் அதிபத்தருடைய வலையில் அதிக மீன்கள் அகப்பட்டுச்சு. ஆனால் நாளடைவில் அது குறைஞ்சிது. அவருடைய வலையில் ஒரே ஒரு மீன் மட்டுமே அகப்பட தொடங்குச்சு. சிவபெருமானுக்கு ஒரு மீனை வழங்கிவிடும் அதிபத்தர் வழக்கம் போலவே கிடைத்த ஒரு மீனையும் கடலிலேயே விட்டு கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு வருமானம் போயிடுச்சு. செல்வமெல்லாம் கரைந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். இருந்த போதிலும் சிவன் மீது அவர் கொண்ட பக்தியில் சிறிதும் குறைவின்றி அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. பெருமானும் அதிபத்தரை இறுதி சோதனை செய்ய திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் அதிபத்தர் மீன் பிடிக்க போகும்போது அவருடைய வலையில் ஒரு பொன் மீன் அகப்பட்டுச்சு. அந்த மீனின் உடலெங்கும் நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு அந்த மீன் மட்டும்தான் அகப்பட்டுச்சு. தான் வறுமை நிலையில் இருந்தும் அந்த மீன் மேலே சிறிதும் ஆசை கொள்ளாமல் அந்த மீனையும் சிவபெருமானுக்கே அளிக்க வேண்டும்னு அதையும் கடலில் வீசினார் அதிபத்த நாயனார். அதிபத்தரோட தன்னலமற்ற பக்தியினால சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அதிபத்தரும் மெய்சிலிர்த்து பெருமான தொழுதாரு, சிவஜோதியில் கலந்தாரு.